இதுவரைக்கும் ஃபன்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. டாஸ்மாக் துறை அமைச்சர் டாஸ்மாக் அமைச்சர் தானே சொல்ல முடியும். வனத்துறை அமைச்சர் வன அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் டாஸ்மாக் அமைச்சர் டாஸ்மாக் அமைச்சர் சொன்னா கோவம் வருது திரு தங்கமணிக்கு. அவர் நேற்று சொல்றாரு, அவர் உரிமையில் என்ன பேசுறத நான் உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா சொன்னேன், நிதானந்த் அவரை பேசுறாருன்னு. யார் நிதானந்த் வருவா? கோபத்தில் இருக்கிறவங்க நிதானந்த் அவரை பேசுவாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க இதில் ஏர்போர்ட்டில் நிதானந்த் அவரை உங்களை பார்த்து ஏன்னு சொன்னார்ல உரிமையில், அதே மாதிரி இவர் நிதானந்த் அவரை அன்றைக்கி பேசியதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அவர் வந்து நான் நிதான் அவர் வந்து மனசில் குற்றம் உள்ள மனசு ஏதோ தவறாக எடுத்துகிட்டு பேசிட்டு மதுவிலக்கை பற்றி என்கிட்ட நீங்கள் ஆட்சி அமைத்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருகிறார். என்னை வந்து ஊடகத்தில் கேட்டப்ப நான் சொன்னேன், நிச்சயம் அம்மா வழியில் படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு இவர் சாராய அதிபர், சாராயக்கடை அதிபராக சாராய தொழிற்சாலை அதிபர்ங்கிறாரு. நான் இன்றைக்கி பேசுகிறோம், இன்றைக்கி நான் வந்து அவர் வந்து ரொம்ப தவறாக பதில் சொல்கிறாரு. 6672 கடை இருந்ததில் அம்மா வந்த உடனே இருந்தப்பா 500 கடை, இவங்க 500 கடை முன்னாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிய தேசிய நெடுஞ்சாலையில் 500 மீட்டர் இருக்கக்கூடாதுன்னு 3300 கடைகள் மூடப்பட்டது. ஸோ இப்போ இருந்தது 3866. இவங்க திரும்பவும் பகிரீத முயற்சி செய்து மே 21 அரசாணை கூப்பிட்டு 810 கடைகளை புதுசாக திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பூரண மதுவிலக்கு நோக்கி நாங்கள் போகிறேன்னு சொன்னவங்க ஏற்கனவே அம்மா 500 கடை, இவங்க 500 கடை, 1000 கடையை குறைச்சிட்டு நீதிமன்றமாக பார்த்து 3600 கடைகளுக்கு மேலே குறைச்சப்ப அவங்க உண்மையாக பூரண மதுவிலக்கை நோக்கி செல்கின்ற அரசாங்கம் அம்மா வழியில் செல்வதாக இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்களே, அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த 3866 கடையில் மறுபடியும் குறைக்கிறதை விட்டுட்டு இவங்க அரசாணை மூலம் திருப்பி 810 கடையை திறக்க போனால் அதுக்கு அவருக்கு வந்து சும்மா அவர் நம்மளை டைவெர்ட் பண்ணுற மாதிரி பதில் சொல்லிட்டு, உறுப்பினரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஆலை இருக்குங்கிறார் 2002. அதுக்கு நான் வந்து என்னை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா அவைத்தலைவர் வழக்கம் போல் பேசுகிற மாதிரி அளவு பண்ணிட்டு அளவு பண்ணலை, உங்களை சொல்லலை டேரக்டர்னு. இவர் சொல்லுவது படி எனக்கு எந்த சாராய ஆலையும் கிடையாது, என் குடும்பம்னா நானும் என் மனைவியும் தான், என் குழந்தையும் தான். யாரோ உறவினர்கள் எதாவது வச்சுருந்தா அந்த ஃபேக்ட்ரிலாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படியே ஒரு வாரத்துக்கு வச்சுருப்போம், எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் வச்சுருந்தா. இவங்க தான் சொல்கிறாங்களா அம்மாவால் கட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டவர்னு. 2016 அம்மா வந்து முதல்வரான பிறகு இவர் தானே டாஸ்மாக் மந்திரியாக இருந்தார். இந்த டிடி விஜயன் குடும்பம் இந்த ஆலையை வச்சுருக்கு, அதுலேருந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு சரக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம்ல அண்ணன் தங்கமணி. அதை விட்டுட்டு இந்த ஆலை வைத்திருக்கிறதா சொல்கிறேன், அரச கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்ட அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்ட டிடி விஜயன் துணை பொதுச் செயலாளராக எலெக்ஷன் கமிஷனில் போய் அஃபிடேவிட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், போன முதல் முறை நான் வந்து ஆர்கே நகரில் போய் என் பின்னாடி ஆட்டோவில் சொத்திக்கிட்டு வந்தது இந்த மந்திரிகள்லாம் உங்களுக்கு தெரியும். நீ திடீர்னு வந்து இந்த குடும்பம் அன்றைக்கி தானாக வந்து மதுக்கடைகளை மூட, என்கிட்ட மது ஆலை இருந்தால் தானே நான் மூட முடியும். ஒரு ஆலைனா யாரோ உங்களை சேர்ந்தவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் செய்கிற தொழிலுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? என் உறவினர் ஒரு அப்போலோவில் டாக்டராக இருந்தாலும் எனக்கு அப்போலோவில் அவருக்கு டாக்டராக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருந்தா என் ஹோட்டலாக இப்படி சொல்கிற வார்த்தையும் எடுத்துக்கோ. எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வைத்திருக்கிற கடை 2011 தான் அம்மா எங்களெல்லாம் கட்சியை விட்டு இவங்க பேச்சை கேட்டுட்டு எடுத்தாங்களே. 2016 இவர் தானே ஆட்சிக்கு வந்தது, இவர் தானே இந்த டாஸ்மாக் மந்திரியானார். அப்போ சொல்லலாம் தினகரன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தொழிற்சாலை, அதுலேருந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சரக்கு வாங்க வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் வாங்கிட்டு இருக்காரு? நான் எந்த ஆளையும் அமைக்கல. கோயம்புத்தூர் பக்கம் போய் கேட்டால் யாரார் எந்த தொழிற்சாலையில் பினாமி பேரில் பார்ட்னர் வச்சுருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த ஆட்சி போனதுக்கப்புறம் யாராருக்கு யாரார் பினாமி யாரார் எந்த ஆளை வச்சுருக்காங்கன்னு எல்லாம் வெளியில் வந்துடும். எந்த பொய் நிற்காது, எந்த உண்மை நிற்காது. அதை கேட்கணுன்னா அவைத்தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. உறுப்பினரின் குடும்பத்தில் இருந்தார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவையில் வந்து ஏதோ அரசியல் மேடம் மாதிரி அமைச்சர் பேசுனதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை. இன்னும் எது தொழிற்சாலருக்குன்னு சொல்லுங்கள், நான் தொழிற்சாலை வச்சுருக்கிறேன் சொல்லுங்கன்னு கேட்டால் அவரது குடும்ப உறுப்பினருங்கிறாங்க. அதுக்கு அதுக்கும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி வந்து பப்ளிக் மத்தியில் சொல்கிறேன், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தொழிற்சாலை வச்சுருந்தா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தினகரன் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் வச்சுருக்காங்க,
2016 அம்மா இருந்தப்போ இவர் தானே டாஸ்பாக் மந்திரியாக இருந்தார். அந்த ஆலையிலேருந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சரக்கு வாங்க வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே. இவர் சொல்கிற மாதிரி சாராய சரக்கு வாங்க வேணாம்னு சும்மா பொய்யை பேசுகிறது, ஆணவத்தில் பேசுகிறது, கோபத்தில் உரிமையில் பேசுகிறது, பேசிட்டு சொன்னால் என்ன எப்போ பார்த்தா பொய்யை பேசுகிறதுலாம் சொன்னால் பதில் சொல்லி தான் ஆகும். சட்டமன்றத்தில் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம், வெளியில் வந்து பேசுவோம். ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர் கேள்வி நேரத்தில் பாயிண்டட் கொஸ்டின் கேட்காம ஏதாவது பேசுகிறத அலோவ் பண்ணுறாரு நமது மேதகு சபாநாயகர். எங்களுக்கு அலோவ் பண்ணிட்டு நாங்கள் அதை தாண்டி பேசக்கூடாது. நேற்று என்ன அதை அதை கேள்வி கேட்குறப்ப நான் அதை சேர்ந்து பேசுகிறேன். உறுப்பினரின் குடும்ப உறுப்பினர்கள் சொன்னா பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அது குடுக்கல நடுநிலை தவறையே தான் அர்த்தம். உங்க பேரை டைரக்டா சொன்னாதான் 6000 ரூபாய் வீடு வீடு அந்த 33 பேரு ஆளுகளை வச்சுக்கிட்டு காவல்துறை உதவியோட ஏறி 180 கோடி கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கு 6000 ரூபாய் அது கொடுத்து போனி ஆகல. அதனால சும்மா அவர் கோயப்பல்ஸ் மாதிரி நீங்க நோட்டை கொடுத்தீங்க நோட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னதுனால இந்த மதுசூரனோட ஆளுகளை வச்சுக்கிட்டு நாங்கள் போகிற இடத்துலலாம் 20 பேர் 30 பேர் 20 ரூபா நோட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படி மக்களுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கவும் இல்லை. அப்படி ஒரு கால் அழிச்சிருந்தா நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். யாரு தமிழ்நாட்டுல எங்க கட்சி தொண்டர்களோ பொதுமக்களோ இவங்களெல்லாம் யாரும் ஒரு பொருட்டாவே எடுக்கல. இவர் டாஸ்மாக் அமைச்சரா டாஸ்மாக் அமைச்சர்னு சொல்ல முடியும். அவர் கோபத்தில் உரிமையில் பேசுனா நிதானம் தலைவி பேசுனா எல்லாம் சொல்ல முடியல. உரிமையில் கோபத்தில் நிதான தலைவி வாய விடாதப்பான்னு அது சொன்னால் இவருக்கு ஏதோ கில்ட்டி கான்சியஸு குற்ற உணர்வு இவர் வந்து வேற ஏதோ நினப்பில அம்மாவுக்கு தெரியும் என்னை பற்றி மக்களுக்கு தெரியும் பேசிட்டு இருக்காரு. அடுத்து தேர்தல் வருது இல்லை அப்போ பார்ப்போம் எப்படி ஜெயிக்கிறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்காம சொல்லுதானே காவல்துறை வச்சிருக்காங்க. இவங்க ஒரு தனி உறுப்பினர் இவரால் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறாங்க. இந்த தனி உறுப்பினருக்கு மேடை கூட்டத்துக்கு கூட மேதின கூட்டத்துக்கு கூட நீங்கள் காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேது. நாமக்கல்ல நாங்கள் வந்து விவசாயிகளுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஏன் எங்களுக்கு வர கூட்டத்தெல்லாம் டைவெர்ட் பண்ணிவிட்டீங்க? அப்படி நீங்கள் வந்து ஒரு சுயேட்சை உறுப்பினர் தானே வரலாம் என்ன செஞ்சோம்னா எதுக்கு எங்களுக்கு எந்த உடனே நீங்கள் பர்மிஷன் கொடுக்காம நாங்கள் கோர்ட்டில் தானே போய் எல்லா மீட்டிங் பர்மிஷன் வாங்குகிறோம். எல்லா போராட்டத்தையும் நாங்கள் கோர்ட்டில் தானே போய் பர்மிஷன் வாங்குறோம். நீட் தேர்வுக்காக இருந்தால் சரி எல்லா கட்சிக்கும் அலோவ் பண்ணுறாங்க. கட்சியில் எங்களுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா சாதாரண ஆளாச்சு சிங்கிள் பர்சன் தானே சுயேட்சை உறுப்பினர் ஏன் பயப்படுறீங்க? இவரை யாரும் மாட்டிருப்பான்னு தெரியல. இவருக்கு என்ன தொழிலில் என்ன போட்டியோ இவர் காஸ்பேக் அமைச்சராக இருக்கார் அதில் என்ன எதிர்ப்போம். இவர் சார அதிபர்னு சொன்னது யார் கோச்சிங் சொல்கிறாங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும். அதை விட்டுட்டு என்ன மிரட்டுறாங்க சும்மா ஏதாவது ஏதாவது பேசி டிவி கண்ணீர் வருகிறார். இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அடுத்த முறை தேர்தலில் இவர் வெற்றி பெறுகிறாரா என்பதை பார்ப்போம். சட்டமன்றத்துக்கு அவர் வருகிறாரா என்பதை பார்ப்போம். பலமுறை பேட்டிகளில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே உங்களோட நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளே உங்களை நேருக்கு நேராக பார்க்குறப்ப அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க? உங்கள் கூட பேசுகிறாங்களா? உங்கள் கூட தொடர்பில் இருக்காங்களா? குறிப்பு அமைச்சர்கள் அமைச்சர்கள் சில பேர் என்னை பார்த்தா வழக்கு போடுவாங்க, சில பேர் திருப்பாங்க, சில பேர் தனியாக இருந்தால் பாதிச்சுவாங்க, தனியாக இருந்தால் திருப்பாங்க. அது மாதிரி உறுப்பினர்களே தனியாக என்னை பார்க்குறப்ப வழக்கம் போடுவாங்க, கூட்டத்தில் தான் பார்க்கறப்ப இருப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.